நமது பட்டுக்கோட்டையில் ஃபேஷன் வேர்ல்ட் மென்ஸ் பாய்ஸ் அண்ட் பியர். பட்டுக்கோட்டை வரலாற்றில் முதன்முறையாக ஆண்டு முழுவதும் ஆஃபர். மும்பை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களின் தயாரிப்பு ஆடைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே தருகின்றோம். ஆண்டு முழுவதும் ஆஃபர் யாராலும் தர இயலாது. நாங்கள் தருகிறோம். அணுக வேண்டிய முகவரி ஃபேஷன் வேர்ல்ட், NR பிளாசா, நியர் மணிக்கூண்டு, பட்டுக்கோட்டை. பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை தர்காவில் இன்று அதிகாலை சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவா நோடையில் உள்ள சேக்தாவது ஆண்டவர் தர்கா உலக பிரசித்தி பெற்ற தர்காவாகும். இந்த தர்காவிற்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பக்தர்கள் உண்டு என்பதால் தினந்தோறும் பக்தர்கள் கூட்டம் காணப்படும். மேலும் பலர் சுற்றுலா தலமாக கருதி அனைத்து சமுதாயத்தினரும் வந்து செல்லும் ஒரு மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான தர்காவாக காட்சியளிக்கிறது. அதன் பெரிய கந்தூரி விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறும். அதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள். அதேபோல் இந்த ஆண்டின் 722வது ஆண்டு பெரிய கந்தூரி விழா சென்ற 14 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். முக்கிய நாளான இன்று அதிகாலை புனித சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று இரவு சுமார் 10:30 டிரஸ்டுகள் இல்லத்தில் இருந்து சந்தனங்கள் நிரப்பிய கூடங்கள் தர்காவிற்கு எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நள்ளிரவு 1 சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து இரவு 2:30 தர்கா முதன்மை அரங்காவலர் SS பாக்கர் அலி சாஹிப் தலைமையில் டிரஸ்டுகள் புனித சந்தன கூடம் தலைமையில் சுமந்து வந்து கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் வைத்து அதிர்வேட்டுகள், வானவேடிக்கை, மேல தாளங்களுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கியது. சந்தனக்கூடு ஊர்வலம் அடக்கஸ்தலம் சென்று பின்னர் ஆற்றங்கரை பாபா தர்கா, அம்மா தர்கா பகுதிக்கு சென்று மீண்டும் தர்காவை 3 சுற்றி வந்தடைந்தது. அப்பொழுது வந்திருந்த அனைத்து தரப்பு பக்தர்கள் பூக்களை வாங்கி தங்களின் சந்தனக்கூடு மீது வீசி தங்களது வேண்டுதலை கேட்டு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் அதிகாலை 5 சந்தனக்கூட்டிலிருந்து சந்தனக்கூடங்கள் தர்காவிற்கு எடுத்து வரப்பட்டு ஷேக் தாவூத் ஆண்டவர் சமாதிக்கு புனித சந்தனம் பூசும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது. இதில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் உட்பட தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி துவங்கும் போது முடியும் பொழுதும் விதவிதமான வான வேடிக்கைகள், மேளதாளங்கள் நடத்தப்பட்டன. சந்தனக்கூடு விழாவில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் திருவாரூர் ADSP ஈஸ்வரன், முத்துப்பேட்டை DSP விவேகானந்தம், இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசின் பல்வேறு துறையினர் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று மாலை உள்ளூர் மக்களுக்காக அந்திக்குடு ஊர்வலம் நடைபெறுகிறது. வரும் 27 தேதி கொடி இறக்கத்துடன் கந்தூரி விழா நிறைவு பெறுகிறது. நாளை நமது செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இளவரசன். அங்கிள், அப்படியே போயிடாதீங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.